கொரோனா அவசர கால ஆயத்த திட்டத்திற்காக 23,123 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டெல்லியில் நேற்று நடைபெற்றது. மத்திய அமைச்சரவை விரிவாக்கம் மற்றும் சில அமைச்சர்கள் மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் புதிய அமைச்சரவையின் கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட 30 மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். இதைத் தொடர்ந்து அமைச்சரவை கூட்ட முடிவுகள் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதன்படி இந்தியா கோவிட் 19 அவசரநிலை பொறுப்பு மற்றும் சுகாதார முறை ஆயத்த திட்டம் 2 ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்கு நடப்பு நிதியாண்டில் 23,123 கோடி ரூபாய் ஒதுக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. சுகாதார முறையை துரிதப்படுத்துதல், கொரோனா நோய் பரவலை முன்கூட்டியே கண்டுபிடித்து தடுத்து நிறுத்துவது, கொரோனாவை விரைவாக அறிந்து சிறப்பான மேலாண்மையை மேற்கொள்ளுதல் ஆகியவை இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாகும். அமைப்பு சார்ந்த உதவிகளும் இதில் அடங்கும். இது தவிர நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவமனை மேலாண்மை தகவல் அமைப்பு உருவாக்கப்படும். இந்த திட்டம் 310 மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்படும். மத்திய கட்டளை மையங்கள் அதாவது வார் ரூம் அமைத்தல், கோவிட் 19 வலைப்பக்கத்தை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பணிகளும் மேற்கொள்ளப்படும். ஜூலை 1 தொடங்கி அடுத்த ஆண்டு மார்ச் 31 வரையிலான காலகட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள இந்த கொரோனா ஆயத்த திட்டத்திற்காக ஒதுக்கப்படும் நிதியில் மத்திய அரசின் பங்களிப்பு 15,000 கோடியாக இருக்கும். எஞ்சிய தொகை மாநில அரசின் பங்களிப்பாகும்.